வணக்கம். இன்னைக்கு எடப்பாடி தரப்பில் வந்து மூணு முக்கியமான ஆட்களை வந்து வேட்பாளராக தேர்வு பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்று தென்னரசு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நந்தகுமார், மூணாவது ராமலிங்கம். இந்த மூணு பேரில் யாரோ ஒருத்தர் தான் வேட்பாளர் அப்படிங்கிறது வந்து எடப்பாடி தரப்புலேருந்து ஆலோசனை கூட்டம் நடத்தி இந்த மூணு பேரில் யாரோ ஒருத்தரை வேட்பாளராக நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு இடையில் வந்து உச்சநீதிமன்றத்தில் எடப்பாடி தரப்புலேருந்து ஒரு மனு போட்டிருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இடைக்கால தேர்தல் வருது, நாங்கள் ஏற்கனவே பொதுக்குழு கூட்டி என்னை வந்து இடைக்கால பொதுச் செயலாளர் ஆக்கிட்டாங்க, ஓபிஎஸ்ஸை வந்து கட்சியிலேருந்து நீப்பிட்டோம், இதை வந்து நீங்கள் தீர்ப்பாக சொன்னீங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டு நாங்கள் வந்து சின்னம் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி தரப்பு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் முன்னாடி போய் மனு போட்டிருக்காங்க. இதை வந்து அவசரகால வழக்காக விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீதிபதிகளும் வந்து இந்த மனுவை வந்து திங்கட்கிழமை வந்து தாக்கல் பண்ணுங்க, நாங்கள் வந்து உரிய பரிசீலனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திங்கட்கிழமை என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அந்த தரப்பு அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடைய பொதுக்குழு வந்து கூட்டியிருக்கோம், அந்த பொதுக்குழுவில் வந்து என்னை இடைக்கால பொதுச் செயலராக்கிட்டாங்க, ஓபிஎஸ்ஐ வந்து கட்சியிலேருந்து நீக்கிட்டோம், இப்போ வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இந்த பதவியெல்லாம் வந்து நீக்கியாச்சு, அதெல்லாம் நீக்கப்பட்டிருக்கு, அது சம்மந்தமாக தான் பொதுக்குழு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது, இந்த வழக்கில் வந்து நீங்கள் ஒரு தீர்ப்பு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த தேர்தல் ஆணையத்தில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உச்சநீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு சொன்னாங்கன்னா தேர்தல் ஆணையம் உடனே எடுத்துவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையம் உடனே எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி வந்து இன்னும் 2026 வரைக்குமே செல்லும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நடுவில் இவங்களே வந்து சில சட்டத்திட்ட விதிகளை எல்லாம் மாற்றி இவங்க கொண்டு வராங்க அப்படின்னாலும் அதை நீதிமன்றம் வந்து எடப்பாடி தரப்புக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்கிறதுக்கும் வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒருவேளை நீதிமன்ற தீர்ப்பு எடப்பாடிக்கு சாதகம் வந்தாலும் தேர்தல் ஆணையம் உடனே ரெட்டையிலே கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இபிஎஸ் தரப்பும் வந்து திங்கட்கிழமை ஏதாவது ஒரு மனு தாக்கல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவருடைய உரிமை பறிபோகும்போது அவரும் சும்மா இருக்க மாட்டார். எடப்பாடி தரப்பு இவ்வளோ நாளும் பார்த்திங்கன்னா ரெட்டையில சின்னம் இல்லைன்னா என்ன, எங்களுக்கு நாங்கள் சுயேட்சையாக நிற்போம், ரெட்டையில முழங்கினா கூட எங்களுக்கு பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தவங்க ஏன் இப்போ ரெட்டையில வேணும் அப்படின்னு சொல்லி உரிமை கூறுறாங்க அப்படின்னா, இந்த தேர்வு செய்யப்பட்ட வேட்பாளர்கள் எல்லாமே வந்து சின்னம் இருந்தால் தான் போட்டி போடுவோம். ஏன்னா ஏற்கனவே ஆளும் தரப்பு திமுக வந்து பயங்கர டஃப்பாக இருக்கும்போது நம்ம வந்து சின்னம் இல்லாமல் சுயேட்சையாக போட்டி போட்டால் நம்ம வெற்றி பெறுறது கூட இல்லை, டெபாசிட் கூட கிடைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறனால சின்னம் வேணும், கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவங்க போயிட்டாங்க. அதனால் சின்னம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கும் இதை வந்து ஓபிஎஸ் வந்து இதை எதிர்த்து மனு போட்டார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ்னால தான் ரெட்டையிலையும் முடங்குச்சு அப்படின்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரத்துக்கு இதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி தரப்பு நினைக்கிறாங்க. 100 கோடி ரூபாய் செலவு பண்ணாலும் சுயேட்சையாக நிற்கிறதுக்கோ வேறு சின்னத்தில் நிற்கிறதுக்கோ எடப்பாடி அணியில் இருக்கிற வேட்பாளர்கள் யாருமே தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. அதனால தான் எடப்பாடி என்ன செய்கிறாரு, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்கோம், நீங்கள் வேட்பு மனுவை தாக்கல் பண்ணுங்கள், எப்படியா இருந்தாலும் ரெட்டையில சின்னம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கிறார். இந்த எண்ணம் வந்து தவிடுபடி ஆயிடுச்சு அப்படின்னா வேறு சின்னம் கிடைச்சிது அப்படின்னாலும் நீ வேட்பு மனு தாக்கல் பண்ண பிறகு ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறனாலையும் வாபஸ் வாங்குற காலகட்டத்துக்குள்ளே அவரை வந்து சமாதானப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துலேயும் எடப்பாடி இருக்கார். ஓபிஎஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வேட்பாளராக அவர் அறிவிக்கட்டுங்க நான் பார்த்துக்கிறேங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவரும் இருக்கார். கண்டிப்பாக வந்து அவரும் வந்து ஏதாவது செய்வார். உச்சநீதிமன்றத்தில் எடப்பாடி தரப்பு போய் நிற்கிறனால ஓபிஎஸும் உச்சநீதிமன்றத்தில் ஏதாவது ஒரு மனுவை திங்கட்கிழமை அவரும் தாக்கல் போடுவார். நான் தான் வந்து கட்சியோட ஒருங்கிணைப்பாளர், எனக்கு தான் வந்து நீங்கள் ரெட்டையிலை சின்னத்தை கொடுக்கணும், நான் தான் உண்மையான அதிமுக அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் தரப்பும் வழக்கு தொடுக்கிறதுக்கு மனு போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் ரெட்டையிலை முடக்கம் அப்படிங்கிறது எடப்பாடி தரப்புக்கு நல்லா தெரியுது. இருந்தாலும் நீதிபதிகளையும் டார்ச்சர் கொடுப்போமே, ஓபிஎஸ் எப்படி டார்ச்சர் கொடுத்து கட்சியை விட்டு நீக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நீதிபதிகளையுமே நீதிமன்றத்தை விட்டு ஓட விடலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி செய்கிறார். இதெல்லாம் வந்து சட்டத்துக்கு புறம்பாக செய்கிறாரு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா ரெண்டு பேரும் ஒன்றிணைஞ்சால் ரெட்டையிலை கிடைக்கும் அப்படின்னா ஒன்றிணைய மாட்டோம், சரி ஒன்றிணையிலைன்னா நீதிமன்றத்தில் போய் ஏன் ஆடுறீங்க, தேர்தல் ஆணையத்தில் கேளுங்க, தேர்தல் ஆணையத்தில் எனக்கு ஏன் நாங்கள் வந்து பொதுக்குழு கூட்டியிருக்கோம், அந்த பொதுக்குழு விளம்பரம் என்னை இடைக்கால பொதுச்செயலாளர் ஆக்கியிருக்காங்க, அதை ஏன் ஏற்றுக்கலை, அதே போல் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை வந்து நாங்கள் வந்து ரத்து பண்ணிட்டோம், அதை ஏன் நீங்கள் ஏற்றுக்கலை, பொருளாளர்லேருந்து ஓபிஎஸ்ஸை தூக்கியாச்சு, கட்சியை விட்டு ஓபிஎஸ்ஸை தூக்கியாச்சு, அதை ஏன் நீங்கள் ஏற்றுக்கலை அப்படின்னு தேர்தல் ஆணையத்தில் போய் கேட்கணும். இந்த வழக்கோட தீர்ப்பு வந்த பிறகு இந்த தீர்ப்பை வச்சு தேர்தல் ஆணையத்தில் போய் நாங்கள் முறையிட போகிறோம் அப்படிங்கிறது என்ன நடக்கும், இந்த வழக்கோட தீர்ப்பு இப்போதைக்கு வந்துருமா, அவ்வளோ சுலபத்தில் வந்துருமா, நீதிபதிகள் கேட்டிருக்காங்க எப்போ தேர்தல் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அவங்க டேட்டா சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் வந்து அவசரகால வழக்காக விசாரிக்கிறோம், நீங்கள் திங்கட்கிழமை மனு தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஓபிஎஸ் சும்மா இருந்துருவாரா, அவரும் மனு போடுவார்ல,
போட்டு பார்க்கலாம் பிஜேபி என்ன முடிவு எடுக்குது அப்படிங்கிறது தான் இதோட ஃபைனல் டச்சாக இருக்கும். பிஜேபி எடப்பாடிக்கு ஆதரவா ஓபிஎஸ்க்கு ஆதரவா அப்படிங்கிறதை தாண்டி உச்சநீதிமன்றத்தில் என்ன பண்ண போகிறாங்க, தேர்தல் ஆணையத்தில் என்ன பண்ண போகிறாங்க, ஒருவேளை பாஜக நிற்கல அப்படின்னா எடப்பாடி ஆதரிச்சுட்டு ரெட்டை லட்சணத்தை அவர் கையில் கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற எண்ணம் கூட எடப்பாடி தரப்பில் பேசிகிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.